வணக்கம். இன்றைக்கு மிக முக்கியமாக எல்லோராலும் வேண்டுகோள் விடப்பட்ட இந்த ஆவி உலக தொடர்பு என்பதை நாம் இதற்கு முன்பு ஒரு மூன்று பாடமாக நடத்தி ஆவி உலகத்தில் தொடர்பு கொள்வதால் நமக்கு என்ன பயன் கிடைக்கிறது, அதை வைத்து நாமும் நம் குடும்பத்தாரும் மற்றவர்களுக்கு என்ன நலம் செய்ய முடியும் என்பவை போன்றவற்றை பார்த்தோம். அதே போல இன்றைக்கு அந்த ஒய்ஜா போர்டு என்று அந்த பலகையிலே எப்படி ஆவி உலகத்தோடு தொடர்பு கொண்டு அதன் மூலம் செய்திகளை, ஆவிகள் என்றால் இன்றைக்கு பலகாலம் நம் உட இருந்து உயிர் வாழ்ந்த அந்த ஆவிகள் பல நன்மைகள் நமக்கு செய்ய காத்திருக்கின்றன, நம்முடைய தொடர்பு கொள்ள விருப்பப்படுகின்றன என்பதை நாம் பார்த்தபோதுதான் அந்த ஒய்ஜா போர்டு என்ற முறையிலே அந்த தொடர்பை கொண்டு எப்படி நன்மை பெறலாம் என்பதை நாம் பார்த்தோம். அதற்கடுத்த ஸ்டேஜ் என்று சொல்லப்படுவது ஆட்டோமேட்டிக் ரைட்டிங் என்று சொல்லப்படுவதை, இதை பொறுத்தவரைக்கு இரண்டு வகையாக நாங்கள் பிரிக்கிறோம். இதுதான் கடைசி வரை எனக்கு கூட இன்னும் சில சந்தேகங்கள் இருக்கும்போது, நாங்கள் ஹிப்னட்டிசம் என்று சொல்லப்பட்டதிலே சைக்காலஜி அவளை அப்படி டிரான்ஸ் கண்டிஷனில் சென்று சில பதிவுகளை உண்டாக்கி சில செய்திகளை எங்களால் பெற முடியும் என்றால் அது ஆவிகளிடமிருந்து வரும் செய்தியா அல்லது அவருடைய உள் மனது அந்த சப்கான்சியஸ் மைண்ட் என்பது யூனிவர்சல் கம்யூனிகேஷன் என்று சொல்லுவோம். அந்த உள் ஆள் மனதானது உலகத்தோடு தொடர்பு கொள்ளும் தன்மை கொண்டது, அதை வைத்து பெறுகிறோமா என்று நாங்கள் பார்ப்பது பல சந்தேகம் வரும்போது, இந்த ஆவிக உலகத்தோடு நாம் பெறும்போதுதான் நம் முன்னோர்கள் நம் குடும்பத்திலே இருந்து நல்ல செயல்கள் செய்து வயது காரணமாக இறந்தவர்கள் அது ஏதோ நம் உலகத்தை இருந்து மறித்தவர்கள் எல்லாம் அவர்களுடைய ஆவியை கூப்பிட்டு நாம் அழைத்து பேசினால் ஒன்று அந்த ஆவியை வந்து மன நிறைவு அடைகிறது, நம் மனைவி மக்களுக்கு அல்லது நமது குழந்தை குடும்பத்திற்கு நாம் நல செய்கிறோம், நம்மை தொடர்பு கொண்டார்கள் என்று அதற்கு ஒரு மன மகிழ்வு கிடைப்பதுடன் சில செய்திகள் அவர்களால் பெற்று தர முடிகிறது என்றால் நமக்கு எதிர்காலத்திலே என்ன என்று பார்க்கும்போதுதான், எந்த கூட்டத்திலே நாங்கள் சென்று சாதாரணமாக பார்த்திருப்பீர்கள், ஒரு கையை பார்த்து நான் ரெண்டு பேர் பேசி கொண்டிருக்கும் போதே நான் கையை பார்த்து ஏதோ இந்த ரேகை இப்படி இருக்கிறது என்று சொல்லும் போதே அந்த மூன்றாவதாக நின்ற நண்பர் தன் கையை நீட்டுகிறார், எனக்கு பார்த்து சொல்லுங்க சார் என் எதிர்காலத்திலே எப்படி நான் இருப்பேன் என்று. ஆக ஒவ்வொரு மனிதனும் தன் எதிர்காலத்தை பற்றி தெரிந்து கொள்ள ஆர்வம் கொண்டவனாக இருக்கிறான் என்பது அடிப்படை தத்துவம் உரிமையாக இருக்கும் போது இந்த ஆறு உலக தொடர்பை வைத்து அவர்கள் என்ன செய்திகளை பெற்று நலன் புரிந்து வாழ்க்கையிலே தனக்கும் தன் குடும்பத்தாருக்கும் மற்றவருக்கும் உதவ முடியும் என்பது பார்க்கும்போது இந்த ஆட்டோமேட்டிக் ரைட்டிங் என்பதை இது ஒரு கத்தி முனை என்று தான் சொல்லுவோம். சாதாரணமாக எந்த இடத்திலிருந்து தயவு செய்து முயற்சி செய்யாதீர்கள், நீங்கள் இருந்து அமர்ந்து முயற்சி செய்து அதை பலனை பெற வேண்டும் என்று அந்த இடமே நமக்கு முக்கியமாக கருதப்படுவது என்றால் இப்போது நான் இங்கு இருப்பது எங்கள் இல்லத்திலே உள்ள பூஜை அறையிலே எனது தகப்பனார் அவருடைய அந்த ஆத்மாவை நாங்கள் ஆத்மா என்று தான் சொல்ல வேண்டும், அவளை நாங்கள் இந்த இடத்திலே அமர்த்தி இருக்கிறோம் என்றால் எங்களுக்காக இருந்து பல உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார். ஆக நாங்கள் எல்லாமே வேற அந்த பித்ரு யஜ்யம் என்று சொல்லுவதோடு நம் முன்னோர்களுக்கு நாம் அவர்களை மனதில் கொண்டு சில காரியங்களை செய்யும் போதே நம்மால் ஒரு சக்தியை பெற முடியும் என்ற தத்துவத்தின்படி பார்க்கிறோம். இந்த அறையிலே கூப்பிட்ட உடனே எந்த ஆவியுடனும் தொடர்பு கொள்ளும் தன்மையை அவர் பெற்று தருகிறார் என்பதால் இப்பொழுது சாதாரணமாக நாங்கள் எப்படி ஒரு சாதாரண நண்பர் ஒருவருக்கு எப்படி அந்த தானாக ஆட்டோமேட்டிக் ரைட்டிங் என்பதை செய்ய முடியும் என்பதை பின்பு சொல்கிறேன். இன்றைக்கு நம்மிடமிருந்து நம் ஆர்வலர் தொடர்பு கொண்டு நம்முடைய இருந்து பணியாற்றிய நமது நண்பர் அவர் ஒரு பேரல்ல இரண்டு பேரல்ல மூன்று பேர் உடையவர், அவரை நான் அழைக்கிறேன், அவரை உங்களுக்கு முன்னால் அறிமுகம் செய்வதில் சந்தோஷம் அடைகிறேன். இருந்து நம்ம எல்லாம் ஆசீர்வாதம் செய்து கொண்டிருக்கும் இடத்திலே நாம் நீங்கள் வந்திருப்பது எங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறது. தானாக இயங்கும் சக்தி ஆட்டோ ரைட்டிங் என்பதை நாம் செய்து காண்பிப்போம். உங்களுக்கு உடனடியாக அந்த பேனாவை எடுத்து உங்களுக்கு எழுதும் சக்தி தானாக இருக்கும் என்பது எனக்கு தெரியும்.
ஆக இந்த இடத்துல அமர்ந்த உடனே உங்களால் அந்த நிலை அடைந்து ஐயாவுடைய ஆசியை பெற்று நீங்கள் அந்த ஆவி உலகத்தோடு தொடர்பு கொண்டு நமக்கு சில கேள்விகளுக்கு பதில் சொல்லுவீர்கள் என்று நம்புகிறேன். தாங்கள் உங்கள் திருப்பிடத்தில் அமர்ந்தார். இப்பொழுது நாங்கள் வந்து ஏன் இடத்தை மாற்றினேன் என்றால், பேசுவார் தென் வடலாக அமர்ந்திருக்கிறார். தெற்கு இருந்து வடக்கு திசை பார்த்து நாம் அமரப்போகிறார். தாங்கள் அமருங்கள் ஐயா. இந்த ஐயாவுடைய ஆத்மா நிறைந்து இருக்கும் இந்த இடத்திலே அமர்ந்திருந்து ஐயாவை நாங்கள் உடனடியாக வேண்டுவதற்காக சூடத்தை கொடுத்துருவோம். சூடம் ஏற்றப்பட்டவுடனே இங்கு ஒரு புனித தன்மை நிறைந்து கொண்டிருப்பதை நாம் உணர்கிறோம். அந்த புனித தன்மை இருப்பதால் தான் இந்த இடத்திற்கு தி கைடிங் ஸ்பிரிட் என்று சொல்லப்பட்ட வழிகாட்டும் ஆவியாக இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கும் என்னுடைய தகப்பனாருடைய ஆவி என்பது உடனடியாக இங்குதான் இருக்கிறது. இருந்தாலும் செயல்படுவதற்கு இப்பொழுது ஆரம்பிக்கிறது என்பதை பார்க்கும்போது அவருடைய அந்த சக்தி என்பது இப்பொழுது இந்த பேனாவில் எழுதப்போகும் ஆட்டோரைட்டிங் பேனாவில் நீங்கள் அதன் போது காண்பித்து அதற்கு உரையாற்றுகிறீர்கள். ஆக இப்ப இந்த பேனாவில் சக்தி ஏற்றப்பட்டு விட்டது பார்க்கலையா? உடனே இந்த அமர்ந்த நிலையை மாற்றத்தை பார்க்கிறதா ஐயா? ஐயா என்ன இதுவரைக்கும் குருவே என்று அழைக்கும் இந்த நண்பர் ஏய் நல்லா இருக்கிறார் கேட்கிற அளவுக்கு என் தகப்பனாருடைய ஆத்மா அவருடைய உடல் இந்த கால் அமர்ந்திருக்கும் நிலையை பாருங்கள், அந்த படத்தில் உள்ள நிலையை பாருங்கள். மக்களுக்கு தெரிவிக்கிறோம் முதல் ஸ்டேஜ். நீங்க எங்கேயோ உள்ள ஸ்டேஜ் உள்ளவர்கள் ரெண்டு பேரும் மாற்றி விட்டு நான் பாவம் போல இருக்கேன். இவர் டிரான்ஸ்ல வந்துட்டாரு. டிரான்ஸ் கண்டிஷன் முதல் அதுக்கு அடுத்த ஸ்டேஜ். அவர் ஏற்கனவே பழக்கப்பட்டதால் அந்த ஆத்மா அவருடைய உடலில் வந்து நம்மளுடன் பேசுகிறது என்றால் நான் அவருடன் அப்பாவோட வேண்டது எல்லாமே இப்பொழுது முதல் பாடமாக ஆட்டோரைட்டிங் படிப்பதால் நான் இந்த சூடத்தோடு சென்று இந்த பேனாவை பிடித்துக் கொள்கிறீர்கள். பிடித்து நீங்கள் எங்களுக்கு ஆட்டோரைட்டிங் போல எழுதி எப்படி சொல்லுகிறீர்கள் பார்ப்போம். எங்களுக்கு முதலில் ஆசை வணக்கம் சொல்லுங்கள். நாங்கள் எல்லோரும் நீங்கள் வந்ததற்காக சந்தோஷப்படுகிறோம். வணக்கம் என்று மக்கள் நலனுக்காக இந்த ஆத்ம உலகத்தோடு தொடர்பு கொண்டு பல நன்மைகளை பெற்று நல்ல குணங்களோடு நல்ல செயல்கள் புரிந்து சண்டை சச்சரவு இல்லாமல் இருக்க வேண்டும். இந்த உலகத்திலே மக்கள் அமைதி என்பதுதான் மிக முக்கியம் என்பதை நாம் புரிந்து கொள்ளும் தன்மைக்கு உங்களை மாதிரி ஆலோசனை சொல்வதுதான் முக்கியமாக இருக்கும் என்பதால் எங்களுக்கு வேண்டிய அந்த ஆலோசனை என்று சொல்லப்பட்டதை எங்களுக்கு சொல்லி அருள் புரியுமாறு கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய கருத்து நாங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி நீங்கள் சொன்னார் என்றால் இருக்கும். சொல்வதற்கு நிறைய இருக்கு. என்ன சொல்றது எங்களுக்கு ஒண்ணு நீ இப்ப எனக்கு மட்டும் நீங்க சொல்லணும். நீங்க சொல்வது இன்றைக்கு இந்த டிவி நிகழ்ச்சியாக விருதுநகரில் உள்ள அத்துணை மக்களும் பார்க்க போகிறார்கள். அவர்கள் மட்டுமல்ல வெளியில் உள்ள தமிழர்களும் பார்த்து ரசித்து இதனுடைய அனுபவத்தை வைத்து அவர்கள் நலன் பெற வேண்டும் என்பதற்காக உங்கள் செய்தி என்ன இருந்தாலும் சொல்லுங்க. மக்களுக்கு போய் சேர வேண்டும் என்று தாங்கள் விரும்பும் செய்திகளை சொன்னால் நன்றாக இருக்கும். எனக்கு காரணிங்க முதலில் பாருங்கள். தங்களுடைய எண்ணம் தான் என் வாய் மூலமாக வெளி சென்று கொண்டிருக்கிறது.
குடும்பத்தை விட்டு விட்டு சன்னியாசியாக செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. குடும்பஸ்தனாக இருந்து கொண்டு கடந்து வெளியே போயிருமா? வயசுனால போறதா இல்ல சின்ன வயசுல போயிருந்தா போக முடியுமா? எப்ப கிடைக்கிறது மனதளவில்? கர்மத்தின் அடிப்படையில் கர்மம் என்பது ஒருவர் கர்மம் என்று சொல்லும்போதே நாங்கள் அவனுடைய இச்சையை தீர்க்கும் கருவி என்று சொல்லுவோம். தான் எப்படி செயல்பட வேண்டும், எதன் மீது பற்றுக் கொள்கிறானோ, எதை அடைய வேண்டும் என்று நினைக்கிறானோ அதுக்காகத்தான் அவன் கர்மத்தை செய்கிறான். ஆக அந்த நீங்கள் சொன்னது போல அந்த ஞானத்தை பெற்றால் எதை அடைய வேண்டும் என்று அவர் எண்ணுவது சரியாக இருக்கும். தொடர்ச்சி தானே வருவோம். இப்பொழுது நீங்கள் எங்களுக்கு நல்ல அறிவுரை சொன்னீங்களா சொல்லுங்க. காத்திருக்கிறார் மக்கள் எல்லாம் உங்களுடைய அது வாக்கை பெறுவதற்காக, உங்களுடைய ஆசியை பெறுவதற்காக எல்லோரும் காத்திருக்கிறார்கள். ரொம்ப வந்தது உடனே எங்களுக்கு இந்த நிலையை உண்டாக்கி எங்களுக்கு சொல்றதுக்கு ரொம்ப நன்றியா, ரொம்ப நீங்கள் சென்று போயிட்டாங்க. ஐயா அவர்கள் அந்த நிலையிலே தானாக இயங்கி எழுதிய எழுத்துக்களை எல்லாம் பார்த்து நம்ம டிசைபர் பண்ணி பார்க்கலாம். அதே போல ஒரு புதிய மனிதர் தான் இந்த ஒய்ஜா போர்டு என்பது சாதாரண ஒரு நடைமுறையில் இருந்து கொண்டு அதற்கு அடுத்த ஸ்டேஜாக ஆட்டோ ரைட்டிங் வர வேண்டும் என்று எண்ணும்போது நாங்கள் என்ன பண்ணுவோம்? நான் என்ன என்னை பொறுத்தவரைக்கு இது தெய்வத்திற்கும் ஆவி உலகத்திற்கும் இரண்டுக்கும் இடையிலே உள்ள ஒரு சம்பந்தம் போல இருப்பதால் இந்த செயல் செய்யும் போது பூஜை அறையில் தான் செய்ய வேண்டும் என்பதை முக்கியமாக நாங்கள் கருத்தில் கொண்டு அவரை அமர வைத்து அவரை டிரான்ஸ் என்று ஹிப்னாட்டிக் டிரான்ஸ் என்று சொல்லப்பட்ட ஒரு மயக்க நிலைக்கு கொண்டு செல்வோம். இவரையெல்லாம் நாங்கள் ஒரு இரண்டு மூன்று ஆண்டுகளுக்கு முன்னால் நம் நிலை வரும்போதே அந்த நிலையை உண்டாக்கி தான் இன்றைக்கு இத்தனை அற்புத சக்தி பெற்றவராக இருக்கிறார் என்றால் பார்க்கும் போதே ஒருவர் வரும்போதே இவருக்கு என்ன என்று அவருக்கு தெரிந்துவிடும். ஆனால் எதை சொல்வது சொல்லக்கூடாது என்பதுதான் மிக முக்கியமாக கருத்தில் கொள்ளாமல் அவனுக்கு எதாவது நடக்கப்போதுதான் போய் சொல்லிடக்கூடாது. சில விஷயங்களை சொல்லாமல் எது மறைக்கப்பட வேண்டும் என்பது தெரிந்தாலும் மறைக்கப்பட வேண்டியதை மறைக்க வேண்டியதை முக்கியங்கிறது தெரிஞ்சுக்கணும். அந்த நான் அந்த அறிவு ஞானம் வந்த பிறகுதான் அந்த சக்தி தரப்படும். ஏன்னா எல்லாருமே போகிறவங்க இங்கே போய் இடறி விழுவானா, நீங்கள் போய் ஜாக்கிரதையாக போய் இடறி விழுவானா, அந்த மாதிரி நடக்கும் அந்த செயலை மாற்றி அமைத்து செய்வதற்கு நமக்கு அந்த அதிகாரம் கிடையாது. அதனுடைய பலன் வேறுவிதமாக போய்விடுவதால் எதை சொல்வது எதை சொல்லக்கூடாது என்பது மிக முக்கியமாக இவர்களுக்கு முற்றும் முக்காலும் உணர்ந்தவர்களாக இருந்தால் கூட அதுதான் முக்கியமாக இருப்பதால் நாங்கள் ஓரளவு பயிற்சி பெற்று அந்த டிரான்ஸ் நிலை என்று சொல்லப்பட்ட ஹிப்னாட்டிக் டிரான்ஸில் வைத்து அவருக்கு தெய்வத்தின் அருள் சக்தியை பெற்று அந்த ஆவி உலகத்தோடு தொடர்பு கொள்ளும் தன்மையை நான் தருகிறேன். அதுபோல் யாருக்காவது இப்போது சொல்வது கூட விருந்தினர்கள் சிலர் கேட்கிறார்கள் வருகிறார்கள் என்றால் அவர்களுக்கு அவர்கள் முதலில் நல்ல குணங்கள் செயல்பாடு வந்து மற்றவர்களுக்கு எண்ணங்கள் கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதும் அடிப்படையாக இருக்கணும். தான் நல்ல குணம் செய்யணும்னு நினைக்காமல் தான் பற்ற அந்த சக்தியை வைத்து மற்றவர்கள் நலனுக்காக நான் செயல்படுவேன் என்று அடித்தளத்தில் எண்ணம் உள்ளவர்களாக உள்ளவர்களுக்கு தான் நாங்கள் பார்த்து அந்த அவருக்கு அந்த டிரான்ஸ் கண்டிஷனிலே அந்த தெய்வத்தின் தொடர்பை நேராக பெற்று அந்த எந்த ஆவியோட பேச வேண்டுமோ அவருடைய அருளாசியை பெறுவதற்கான சக்தியை நாங்கள் தருகிறோம். ஆக நம்பிக்கையோடு தெய்வ நம்பிக்கையோடு கலந்து செய்யப்பட வேண்டிய விஷயமாக இது இருந்தது. சப்கான்சியஸ் மைண்ட் என்பதை பற்றி ஹிப்னாட்டிக் என்று சொல்வதும் தெய்வ நம்பிக்கை இவைகளை எல்லாம் தொடர்பு கொண்டு செய்யும் போது ஒரு அற்புத தன்மையை பெற முடியும்.
என்பதை நாம் இன்றைக்கு ஆட்டோ ரைடிங்கும் பார்த்தோம், அதுக்கடுத்து டிரான்ஸ் கண்டிஷனையும் பார்த்து விட்டோம் என்றால், இந்த டிரான்ஸ் கண்டிஷனில் இன்னும் சில நேரங்களில் பொதுவாக நாங்கள் டிரான்ஸ் என்று சொல்லும் போது யாராவது தெரிந்தவர்களை பக்கத்தில் அமர்த்தி கொண்டு டிரான்ஸில் செல்ல வேண்டும் என்று சொல்லுவோம். ஏனென்றால் ஒவ்வொருவருடைய நிலைப்பாடும் மாறுபாடடையும். திடீரென்று அப்படி போய் டம்னு விழுவாரு திருவர், அந்த மாறுபட்ட நிலை வரும்போது உடல்நிலையிலே ஏதாவது அடி அடி பற்றக்கூடாது. தெரிந்தவர்கள் பக்கத்தில் இருந்து கொண்டு தாங்கி பொருதல், சில காரியங்கள் செய்ய வேண்டி இருப்பதால் டிரான்ஸில் செல்லும் போது முக்கியமான நண்பர்களை பக்கத்தில் வைத்துக் கொண்டு செய்யுங்கள் என்றுதான் நாங்கள் சொல்லுவோம், சொல்லி தருகிறோம். ஆக இதை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றாலே எங்களுடன் தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் அது அடிப்படையை வைத்து நாங்கள் செய்து தர காத்திருக்கிறோம் என்றால், நல் எண்ணங்களோடு நற்செயல்கள் செய்து உங்களையும் உங்களை சேர்ந்தவர்கள் நன்றாக வைத்திருக்க வேண்டும் என்பதுதான் அடிப்படையாக இருக்க வேண்டும் என்பதுதான் நம்ம தத்துவம். ஆக இந்த இடத்திலிருந்து நாங்கள் இந்த போய் அறையிலிருந்து இது செய்ததன் காரணத்தின் முக்கியத்துவம் புரிந்து கொண்டீர்கள். ஆக இங்கு நமக்காக வந்து நமக்கு செயல்பட்ட ஒரு பேரில் மூன்று பேர் உள்ள பால செந்தில்குமார் அவர்களுக்கும் நாங்கள் நன்றியுடையவர்களாக இருக்கிறோம். ஆக இவரும் அந்த சேவை செய்து கொண்டுதான் இருக்கிறார். இப்பொழுது பிஎல் பரீட்சை படித்துக் கொண்டிருக்கிறார். இன்னும் மூணு மாதம் வக்கீலாக இருந்தார் என்றால், வக்கீல் என்று சொல்லும் போதே வக்கீல்னா நம்ம என்ன நினைக்கிறோம், இந்த ஆடிட்டர் வக்கீல்னா அவங்க ஏதாவது பொய் சொல்லி நம்ம தப்பிக்க வைக்கிறதாக இருக்காங்கன்னு நினைக்கிறோம். இல்லை, இவர் மாதிரி ஆட்கள் ஒரு ஞானம் அறிவு அந்த தெய்வீக எண்ணங்கள் கொண்டவர்களாக ஒருவர் வக்கீலாக ஆரம்பித்தாலே அந்த கெட்ட பக்கத்தே வர முடியாது. அந்த குழந்தை போய் ஃபீஸ் கம்மியான வருமானம் கம்மியெல்லாம் போச்சு வரல. ஆக நமக்கு வேண்டியது நல்ல செயல் செய்யறது முக்கியமாக இருக்கு, அதை செய்வோம். ஆக இவ்வளோ நீங்கள் பார்த்ததை வைத்து என்ன புரிந்து நல்ல செயல்படுங்கள் என்று சொல்லி உங்களுக்கு வணக்கம் செலுத்துகிறோம். நன்றி.